முதல்ல வாழ்த்துக்கள் பிரதர், மகிழ்ச்சி. உங்களுக்கான டாபிக் இளையராஜா பாட்டைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஆண்மை குறைவுன்னு சொல்லிடுவாங்கள, அந்த டெமோவை பண்ணி காட்ட முடியும். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ராஜா சரோட சாங்ஸ் ரெண்டு இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அப்போ நான் தூங்க மாட்டேனா. அப்போ வந்து ஒரு பாட்டை பாடினா தான் நான் தூங்குவேனா. 4 வயசில்? 4 வயசில். இந்த கதையை வந்து ஒரு 25 வயசில் என்கிட்ட சொன்னாங்க. என்ன பாட்டுனா, தென் பாண்டிச்சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ. இந்த பாட்டை பாடினா நான் தூங்குவேனா. அப்புறம் எனக்கு 12 வயசுக்கு, இதெல்லாம் மறந்துட்டு, இது எனக்கு தெரியாது. 12 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் வாசித்த முதல் டியூன் வந்து தென்பாண்டிச்சீமை இருந்தது. அந்த கீபோர்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று இருக்குல்ல, அதில் பதிவாயிடும். ஸோ இது வந்து இசைஞானி இளையராஜா சாருடைய தவறு. ஏன்னா அவர் வந்து நம்மளை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காரு. ஸோ இதை மாற்ற முடியாது. ஆஹா, அதாவது ஜி ராமநாதன் சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இல்லாட்டி இன்னைக்கு தமிழ் திரை இசை கிடையாது. இதுதான் உண்மை. அண்ட் எங்கள் ஜெனரேஷனில் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வே இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை தன். ஸோ இது மாற்ற முடியாது. ஸோ நான் பெருமையாக சொல்லுவேன் தட் ஆமாம், ராஜா சார் பாட்டு வந்து ரெண்டு இடத்துல நம்ம படத்துக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டைரக்டர் கார்த்திக் போய் மீட் பண்ணேன் அவங்களோட ஆஃபீஸில். அப்போ எனக்கு யார் ப்ரொடக்ஷன் வந்து அப்போ அந்த சமயத்தில் தெரியாது. எனக்கு பிளாக் ஷிப் தெரியும். எனக்கு கார்த்திக் வந்து கதை சொன்னார். கதை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நிமிஷம் நான் உங்க பதில் சொல்லணும். உங்க டாபிக் சொல்லுங்க பிரதர். நான் சொல்லிட்டேனா? ஏன், என்ன நீங்க கொடுத்த டாபிக் நான் பேச? நல்லா சொல்லிட்டீங்க. பின் விளைவுகள் மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்க. நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ அப்போ நான் வந்து அவர் கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், பட் இந்த படத்தில் வந்து நெஞ்சமும் இருந்துச்சு, நேர்மையும் இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு கேட்டோடனே இட் வாஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் வித் அலாட் ஆஃப் ஹார்ட்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போன பிறகு தான் ஒரு ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ், 1 மந்த் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க தட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தென் இட்ஸ் லைக் டபுள் ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய முதல் படம் வந்து சகா. சகா வந்து எங்களுக்கு பேனர் இல்லை, டைரக்டர் எல்லாருமே புதுசு, நானும் புதுசு. அந்த சமயத்தில் வந்து அந்த ஆல்பம் வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் மக்கள் கொடுத்த ஆதரவு. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாயுங்கிற பாடலை வந்து லான்ச் பண்ணது சிவகார்த்திகேயன் ப்ரோ தான். ஸோ என்னுடைய பயணத்தை வந்து ஒரு வகையில் ஆரம்பித்து வச்சது அவர் தான். அப்போ அவர் நான் மீட் பண்ணேன் அவருடைய ஆஃபீஸில். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி மற்ற சாங்ஸ் நான் காமிச்சேன், சகா சாங்ஸ் காமிச்சேன், கேட்டுட்டு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னார். ஸோ அந்த வாய்முகூர்த்தம் பழிச்சிருச்சு. இன்றைக்கி அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளாக் ஷிப் டீம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பற்றி. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் யாருக்குமே லைக் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. இல்லை நானும் சுய உழைப்பில் வந்தோம் தான். பிளாக் ஷிப் டீமும் அவங்களும் சுயமாக உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் முன் உதாரணம் வந்து எஸ்கே ப்ரோ தான். ஸோ எல்லாருமே சேரும்பொழுது அந்த எனர்ஜியே ஒரு வேற ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜியில் தான் நான் வந்து இந்த ஆல்பம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். இட்ஸ் அ கலாபரேட்டிவ் எஃபர்ட். என்னுடைய ஸ்கில், என்னுடைய டேஸ்ட் அண்ட் அவங்களோட பல்ஸ் எல்லாமே கலந்து தான் இந்த ஆல்பம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. ரீ ரெக்கார்டிங் வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறையா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணாத ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் ஏர்ஹூ அந்த சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் எ குளோபல் வேர்ல்ட் மியூசிக் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த பாட்டு வந்து இந்த பாடலில் வந்து ஒரு திருக்குறளை பயன்படுத்தியிருக்கோம். அன்பின் வழி எது உயிர்நிலை தானே, அன்பிற்கிள்ளை அடைக்கும் தாழி. இந்த சஜஷனை வந்து நானும் லிரிசிஸ் பிரியனும் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, இவங்க வந்து லைக் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்க வந்து ப்ராபப்ளி ஹிட் ஆகணும், மில்லியன்ஸ் சேஸ் பண்ண அந்த ஒரு இது இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் இந்த ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது, ஏங்க திருக்குறள்லாம் வேணாங்க, அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுமானு தெரியல, அதெல்லாம் எதுவுமே சொல்லுவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தமிழுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த முக்கியத்துவமே எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் தி பிளாக் ஷிப் டீம், ரெஸ்பெக்ட். தேங்க்யூ. நன்றி, நன்றி பிரதர். ஸோ என்னோட டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். புவன், ஷஹீன், கிரண் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ், பாடின எல்லாருமே, எல்லா லிரிக்ஸ்க்கும் நேரம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.